தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இதயம் 360 டிகிரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரையு. இன்று செப்டம்பர் 29 உலக இதய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல இதயம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இதய நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் நந்தகுமார் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஹார்ட் டே, ஸோ வருஷா வருஷம் இதோட தீமோட பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வருஷம் என்ன தீம்? நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹார்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர். இந்த வருஷம் இட் ஹஸ் காட் மோர் இம்பேக்ட். இந்த இம்பேக்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கோவிட்னால. ஸோ த தீம் இஸ் யூஸ் யுவர் ஹார்ட் டு கனெக்ட் டு ஹார்ட் அகெயின். ஸோ இதயத்தை யூஸ் பண்ணி பப்ளிக்கோட கனெக்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ தேர் ஆர் த்ரீ மெயின் இம்பார்ட்டண்ட் பேரமீட்டர்ஸ். இதில் பார்க்கும்போது ஈக்விட்டி, நம்ம வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து இன்றைக்கி எல்லா ஏஜ் குரூப்பையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆண் பெண் சிறு வயதில் இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாருக்குமே அஃபெக்ட் பண்ணுறதுனால ஈக்விட்டி எல்லாரையுமே இந்த ஒரு ப்ரிவென்ஷனில் கொண்டு வரணும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் த செகண்ட் தீம். ஸோ ஈக்விட்டி, ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல்சோ யூஸ் தி கம்யூனிட்டி யூஸிங் டிஜிட்டல் பேரமீட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லார்ஜர் கம்யூனிட்டிக்கு இந்த ரீச் பண்ணணுங்கிறது தான் வேர்ல்டு ஹார்ட் டேவோட தீம் இந்த வருஷம் 2021. டாக்டர், அதே மாதிரி இப்போது ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா? இப்போது நமக்கு அதுக்கான சிம்டம்ஸ், ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டுக்கான சிம்டம்ஸே தெரியாமல் கார்டியாக் அரெஸ்ட்டில் உயிரிழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போது அதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வரும்? இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், உடனே ஒரு டாக்டர் அணுகணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும்? ஒரு சின்ன டேட்டா சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் 1.8 crore பீப்புள் இதய நோயினால் உயிரிழப்பு எதிர்பார்க்குறாங்க உலகம் முழுக்கும் பார்க்கும்போது. ஸோ அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன் இஸ் அவேர்னஸ் இல்லாதது. ஸோ எந்த சிம்டம்க்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு இல்லாதது. அவேர்னஸ் இருந்தால் கூட சடனாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் கூட இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. பட் மெயினாக ஆஸ் எ பப்ளிக் நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஷுட் ஹாவ் தட் அவேர்னஸ் ஆஃப் வாட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ நடக்கும்போது மூச்சு வாங்கிறது, நடுநெஞ்சில் பாரமாக இருக்கிறது, பால்பிட்டேஷன்ஸ், இல்லை எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். ஸோ பொதுவாக ரெகுலராக வாக் பண்ணுறவங்க, ரெகுலராக ஸ்டேர்ஸ் எடுக்கிறவங்க, லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் நடக்கிறவங்க, நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ போன வாரம், போன மாதம் செஞ்ச அளவுக்கு இந்த மாதம் என்னால் செய்ய முடியல, போன வாரம் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி எனக்கு ஸ்டாமினா இல்லைன்னு சொல்கிறப்போ அது ஒரு க்ளூவாக இருக்கலாம். அது நெஞ்சு வலியாக இருக்கலாம், மூச்சிழப்பாக இருக்கலாம், படபடப்பாக இருக்கலாம், தலைசுத்தலாக இருக்கலாம். ஸோ இதில் வேரியஸ் இது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு சிம்டம்ஸே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் அவங்க மோர் ரெகுலாரிட்டி இருக்கணும் அவங்க ஃபாலோஅப்பில். ஸோ அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் மீதி ஹார்ட்டோட செக்அப் வந்து ரெகுலாரிட்டி கொண்டு வரணும் அவங்களுடைய செக்அப். ஆனால் டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒரு டயர்ட்னஸோ இல்லை ப்ரீதிங் இஷ்யூவோ இல்லை நடக்க முடியலன்னு சொல்கிற விஷயமோ, நார்மலாக ஒரு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு அப்படி தானே இருக்கும். உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், நடக்க முடியாமல் மூச்சு வாங்கும், ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதே அதையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், இல்லை அதுதான் தெரியாமல் இதை கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்சல்யூட்லி. எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட்டுக்கு சம்மந்தமான நெஞ்சு வலி கிடையாது. எல்லா நம்ம கேஸ்ட்ரைட்டிஸை நினச்சிட்டு இருக்கிற ப்ராப்ளமும் கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ போய் சிம்டம்ஸ் நம்ம எவாலுவேட் பண்ணால் தான் என்ன காரணங்கிறதே தெரிய வரும். ஸோ இந்த சிம்டம்ஸ் நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற லிஸ்ட்டில் இந்த மூச்சிழப்பாக இருக்கட்டும், நெஞ்சு வலியாக இருக்கட்டும், படப்பாக இருக்கட்டும், டயர்ட்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எவாலுவேட் பண்ணால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ மெயினாக வந்து ஹார்ட் டிசீஸ் சடனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை ரிஜெக்ட் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வலி வந்ததுன்னா நம்ம போய் செக்அப் பண்ணால் தான் இது ஹார்ட்டுக்கு சம்மந்தமானது இல்லைன்னு சொல்கிறப்போ அது வேறு விஷயம். பட் அது ஹார்ட்டுக்கு சம்மந்தமானது இல்லைங்கிறது உறுதிப்படுத்தாமல் எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது, நம்மளே அதை அப்படி நினச்சிக்கூடாது. இப்போ இதுக்கு ஏதாச்சும், இப்போ வீட்டில் நமக்கு இந்த மாதிரி ஆகுது, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஒரு திடீர்னு வேர்த்து கொடுது, இல்லை நமக்கே தெரியுது நமக்கு எதுவும் ஆகுதுன்னா, நம்மளால் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி எதுவும் நமக்கு வாய்ப்பு இருக்கா? ஹார்ட் அட்டாக்ங்கிற சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் ஆல்வேஸ் ரீச் த ஹாஸ்பிட்டல், நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிடணும். நிறைய வாட்டி தெரிஞ்ச டாக்டர்கிட்ட தான் போகணும்னு அவசியம் இல்லை. நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், வேறு ஊருக்கு போயிருக்கோம், ஒரு பிஸ்னஸ் விசிட்டு போயிருக்கலாம், வேறு ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம். நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் டிசீஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அர்லி டயக்னோசிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து யூ கேன் சேவ் லைஃப்ஸ். டைம் இஸ் மசில்னு சொல்லுவாங்க, ரொம்ப காமனாக பல வருஷமாக இந்த ஒரு டைம் இஸ் மசில்ங்கிற கான்செப்ட் இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ நேரமாக, எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமோ, எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஹார்ட்டுக்கு நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு சதையை காப்பாற்றலாம். இதயத்தோட சதையை காப்பாற்றும் போது அந்த ஹார்ட் பம்பிங்கை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ ஹார்ட் பம்பிங் கம்மியாகிறதும் சரி, அந்த அடைப்பினால் அட்ராக் வர்றதும் சரி, இது ரெண்டு தான் மெயினாக ஹார்ட்டுக்கு தொந்தரவு கொடுத்து உயிர் ஆபத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ டைம் இஸ் மசில். ஸோ நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் தி பெஸ்ட் ஃபஸ்ட் அப்ரோச்.
ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது வந்து அதுதான். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்க்கும்போது நம்ம நிறைய கார்டியாக் அரெஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போது எங்களுக்குலையுமே ஒரு ஒரு மாதம் முன்னாடி கூட ஒரு 30 வயசு இளைஞர் வந்து கார்டியாக் அரெஸ்டில் உயிரிழந்திருக்கார். ஸோ அப்படி நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ ஒரு யங் ஏஜ்லேயே இவ்வளோ கார்டியாக் அரெஸ்ட், அதுவும் கோவிட்க்கு அப்புறமா வந்திருக்கிறதுல என்ன என்ன காரணம்? இதில் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கோவிடுக்கு முன்னாடி கூட யங் ஹார்ட் அட்டாக்ஸ் இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாக வந்து அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு பல காரணங்கள், சுகர் சின்ன வயதுலேயே வருது, பிபிஐ சின்ன வயசுலேயே வருது, ஒபேசிட்டி உடல் பருமன், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாதது, இதெல்லாமே கலந்து நிறைய காரணத்தினால இல்லை கலந்த காரணத்தினால வந்து ஹார்ட் டிசீஸ் இப்போ 30 வயசு 35 வயசில் ரொம்ப காமனாக பார்த்துட்டு இருந்தோம். கோவிட் சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து இதயத்தோட ரத்த குழாயில் கிளாட்ஸ் மாதிரி வருது. ஸோ அது கோவிடோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா வி ஹவ் டு ரிமெம்பர், கோவிட் பாசிட்டிவ் இல்லாமல் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஏசிம்டமேட்டிக் கோவிட் பாசிட்டிவாக இருந்திருக்கலாம், அவங்க அவங்களுக்கு அறியாமையே பாசிட்டிவாக இருந்து சிம்டம்ஸ் இல்லாமல் குணமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் இப்போ பார்க்குறோம், எங்கர் ஏஜ் குரூப்பில் பார்க்குறோம். பட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லார்ஜ்லி த சேம். ஸோ அதனால் சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இதில் கீ இஷ்யூ. ஸோ எனி சிம்டம் ரிலேட்டட் டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இழப்பாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், யூ ஹவ் டு சீக் தட் ஒப்பீனியன் வெரி குவிக்லி. கோவிட் அஃபெக்ட் ஆனவங்க வந்து அந்த கிராஜுவல் ப்ராசஸ் ஆஃப் ப்ராப்பர் டயட்டாக இருக்கட்டும், நியூட்ரிஷன் கரெக்டாக எடுக்கணும், ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஷெடியூல் வச்சுக்கணும், அந்த போஸ்ட் கோவிட் கேர் என்ன இருக்கோ அது கரெக்டான ஃபாலோஅப் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த கார்டியாக் அரெஸ்டோர் இந்த இதய நோயை பொறுத்த வரைக்கும் அது ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், அது ஜெனட்டிக் தானா? ஹார்ட் டிசீஸ் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். அதனால் ஏற்கனவே குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்ததுனாலே கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. பட் இட் கேன் அக்கர் மோர் காமன்லி தேன் வித்தவுட் ஃபேமிலி, பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு அதை பற்றி பயப்பட தேவையில்லை. பட் தேர் தேவ் டு பி லிட்டில் மோர் ரெகுலர் வித் தேர் டயட், எக்ஸசைஸ், செக்அப்ஸ், அந்த மாதிரி சிம்டம்ஸ் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த அவேர்னஸ் இருக்குது, ஏற்கனவே ஃபேமிலியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால பீப்புள் ஆர் மோர் அவேர், செக்அப்புக்கு வர்றாங்க, பார்த்துக்கிறாங்க. நிறைய வாட்டி வந்து அது ஏற்கனவே நம்ம டயக்னோஸ் பண்ணி, இப்போ ட்ரெட்மில்ல மாற்றங்கள் இருக்குது, எக்கோலே மாற்றங்கள் இருக்குது, இசிஜியில் மாற்றங்கள் இருக்குது, வேறு குறிப்பிட்ட பிளட் டெஸ்ட்டில் ஏதாவது க்ளூ கிடச்சி நிறைய பேர் வந்து ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் இல்லாமல் காப்பாற்றிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரிங்கிறது இஸ் வெரி கீ இஷ்யூ. டாக்டர், இப்போ நீங்கள் இசிஜி மென்ஷன் பண்ணதுனால நான் கேட்குறேன், இப்போ இசிஜி நார்மலாக போய் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே எல்லாருக்குமே அது ஒரு அப்நார்மல் இசிஜி அப்படின்னு தான் வருது டக்குன்னு அந்த இதை பார்க்கும்போது. அது அப்நார்மல்னு வந்தாலே நமக்கு ஒரு பேனிக் ஆகுது. ஸோ அது அப்நார்மல்னு வரதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இந்த மாதிரியான ரீசன்லாமும் இருக்குது அது அப்நார்மல்னு வரத்துக்கு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இரஸ்பெக்டிவ் ஆஃப் டெக்னாலஜி, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலுமே இந்த இசிஜியில் இருக்கிற வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து சர்டன் டேட்டா இஸ் ஃபெட். ஸோ நிறைய வாட்டி அந்த அப்நார்மல் இசிஜி அப்நார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் வை யூ நீட் அ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நிறைய வாட்டி இது ரொம்ப காமனாக நடக்கும் நம்ம ப்ராக்டிஸில், பயந்து வருவாங்க. பட் அது இசிஜியில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இட் இஸ் மைனர் வேரியேஷன்ஸ் தி சாஃப்ட்வேர் வில் பிக்அப் அண்ட் கிவ் அவுட் எ டேட்டா. ஸோ அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ ஆக்சுவலி யூ டோன்ட் ஹாவ் டு லுக் அட் தி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் டேட்டா. ஸோ அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இசிஜி நார்மலாக இருக்கலாம். இசிஜி இஸ் எ வெரி பேசிக் டெஸ்ட். ஸோ ட்ரெட்மில் வந்து இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இசிஜி. ஸோ இசிஜிங்கிறது வந்து ஹார்ட் ரொம்ப குவைட்டாக இருக்கும்போது ஒரு ஒரு பேஷண்ட்டை வந்து படுக்க வச்சு எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து இசிஜி. ஸோ ஹார்ட்டுக்கு அந்த டைமில் வேலை இல்லை. ட்ரெட்மில் வந்து இட்ஸ் கால்ட் எ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். ஹார்ட்டுக்கு வேலை கொடுத்து அந்த வேலை செய்யும்போது ஹார்ட்டில் அந்த அடைப்புக்கான அறிகுறி இருக்கான்னு செக் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். இட்ஸ் கால்ட் எ ட்ரெட்மில் டெஸ்ட். ஸோ அதனால் தான் நடக்க வச்சு அது குறிப்பிட்ட இட் இஸ் சயின்டிஃபிக்கலி டிரைவ்ட். எவ்ரி 3 மினிட்ஸ் அந்த இன்க்ளினேஷன் கொஞ்சம் அதிகமாகும், ஸ்பீட் அதிகமாகும். ஸோ பேஸ்ட் ஆன் சர்டன் பேரமீட்டர்ஸ் இதயத்தோட ரத்த குழாயில் அடைப்புக்கான அறிகுறி இருக்காங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது ஆல்மோஸ்ட் ஒரு 70-80-90% வரைக்கும் இட்ஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால் ட்ரெட்மில் முக்கியமானது. இசிஜி நார்மலாக இருந்ததுன்னா ட்ரெட்மில் பண்ணுறது முக்கியமானது. அதே போல் எக்கோ அண்ட் எக்கோ கார்டியோகிராஃபின்னு டெஸ்ட் இருக்குது, அந்த ஹார்ட் மேலே பண்ணக்கூடிய ஸ்கேன். அதில் வந்து ஹார்ட்டோட அழுத்த சத்து, வேல்வ்ஸ் எப்படி இருக்குது, இதயத்தோட சதை எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர் எல்லா டெஸ்ட்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கும் இந்த இதய நோய்க்கான பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுற மாதிரி ஒன்று பார்க்க முடியுது. எதனால் குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு, இல்லை குழந்தைகளுக்கு அதை ரெக்கவரி அப்படிங்கிறதோ இல்லை சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கணும்? இது அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பீங் பிக்ட் அப் லாட் மோர் தென் பிஃபோர். ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து ஆன்டிநேட்டல் செக்அப்லேயே இப்போ பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு தெரிய வந்திருக்கு. ஒன்று, ரெண்டாவது வந்து பிகாஸ் எக்கோகார்டியோகிராஃபி இஸ் வைட்லி அவைலபிள். இன்றைக்கி வந்து சில்ட்ரன் இப்போ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்கிட்ட கேம்ப் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஒரு ஒரு பீடியாட்ரிஷியன் செக் பண்ணும்போது ஒரு வித்தியாசமாக ஒரு சவுண்ட் வரும்போது எக்கோ பண்ணும்போது அது கண்டுபிடிக்கிறாங்க. முன்னே ஒரு 20 இயர்ஸ் பேக் அந்தளவுக்கு ரெகுலாரிட்டி இல்லை, இப்போ வி ஆர் ஏபிள் டு டயக்னோஸ் தெம். த அட்வான்டேஜஸ், இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் இல்லாமையே
ஏ லாட் ஆஃப் திஸ் ஏஎஸ்டி விஎஸ்டிஸ் கேன் பி க்ளோஸ்ட் வித் அ டிவைஸ் கால் மூலமாக ஒரு சின்ன ஆஞ்சு மாதிரி ஒரு சின்ன ஊசி மூலமாகவே கிளியர் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அது ஒரு ஃபியராக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆப்வியஸ்லி பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு ஃபாலோ அப் இருக்கும்போது லாட் ஆஃப் திஸ் கிட்ஸ் ஆர் டயக்னோஸ்ட் அர்லி. டாக்டர், ஆனால் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்தாலுமே கூட இதயம் சம்மந்தமான பிரச்சனை இல்லை ஒரு நெஞ்சு வலி ஒரு ஹார்ட் அட்டாக்னா டக்குன்னு ஒரு பயம் வந்துடுது, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே ஒரு பயம் வந்துடுது. இந்த பயம் தேவை கிடையாது, இவ்வளோ வந்துருச்சு நமக்கு இந்த பயம் தேவை கிடையாது அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்காக இல்லை ஒரு ஒரு சஜஷனை கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? ஹார்ட் டிசீஸ் ஆஃப்கோர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் கில்லர் இஸ் ஹார்ட் டிசீஸ். பட் அதுக்கு வேண்டி நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேர் இந்த பாதிப்பில் இருக்கவங்களோ அதுக்கு நாலு மடம் தேர் ஹேவிங் எ குட் குவாலிட்டி லைஃப். கீ வந்து ட்ரீட்மெண்ட் அட் த ரைட் டைம். அது பண்ணிட்டோன்னா அதை பற்றி நிறைய பேர் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணது கூட மறந்துருப்பாங்க. ஸோ அது எந்த எக்ஸ்ட்ரீம் போய்டுனா மருந்து எடுக்கிறது கூட மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிற அளவுக்கு தே கம் பேக் டு நார்மல்சி. ஸோ நார்மல்சிக்கு வரக்கூடியது வந்து இஸ் அ நார்ம். இன்றைக்கி வந்து ஹார்ட் டிசீஸ்னால இருந்தவங்க முன்ன மாதிரி சஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தே கேன் கம் பேக் டு நார்மல் லெவல்ஸ், தே கேன் ஃப்ளை, தே கேன் ப்ளே ஸ்போர்ட்ஸ், தே கேன் டூ தேர் ஒர்க். ஸோ அதுக்கான எல்லா ஒரு எனர்ஜி எல்லாமே தேல் கெட் இட் பேக். ஸோ ஹார்ட் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி ரீஅஷூரிங். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அண்ட் இட் இஸ் வெரி வெரி அட்வான்ஸ்ட் இன்னைக்கு. ஸோ எனி டிசீஸ் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் ஃபார் எஸ் த ஹார்ட் இஸ் கன்சர்ன். ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எனி டிசீஸ் கேன் பி ட்ரீட்டட் ஹார்ட் டிசீஸும் அதே மாதிரி பார்த்துக்கலாங்க போது, இப்போ ஒரு 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 வியாதிக்கோ இல்லை ஒரு பிரச்சனைக்கோ நம்ம மருந்து எடுத்து அதை சரி பண்ணுறோன்னா அதோட ரீஅக்கரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ ஹார்ட் டிசீஸோட ரீஅக்கரன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு ஒரு சர்ஜரியே நடக்குது, நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப வராதா இல்லை அது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி திருப்பி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? எனி ஹெல்த் சயின்ஸ் ஹெல்த் நீங்கள் குறிப்பிட்ட நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இட் இஸ் லைக் எ மெயின்டெனன்ஸ். ஸோ அதனால் கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஹார்ட் சர்ஜரியாக இருக்கட்டும், ஆஞ்சோபிளாஸ்டியாக இருக்கட்டும், ஹார்ட் டிசீஸ் வந்து அது ஃபாலோப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ரீஹேபிலிட்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் லைக் பையிங் எ கார், சர்வீசிங் யுவர் கார், யூ மெயின்டைன் இட் த்ரூ அவுட். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் லார்ஜ்லி பாசிபிள். ப்ரிவென்ஷன் வந்து நிறைய பண்ணலாம். பட் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஒரு நெக்லெக்ட் இருக்கக்கூடாது. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு திருப்பி வராதுங்கிற கான்செப்ட் வந்து தப்பு, வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரொம்ப யங் ஹார்ட் அட்டாக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ஹெங் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுனால இவ்வளோ சின்ன வயசில் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருதே அப்படிங்கிறதுல ஒரு எமோஷனல் ட்ராமாவும் அவங்களுக்கு வந்துருதுல, ஒரு பயமும் கூட சேர்ந்து வந்துருது நமக்கு இதுக்கப்புறம் லைஃப்பில் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டில் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயமும் சேர்ந்து வருது இல்லையா? அதை எப்படி சார் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க? இட் இஸ் பை யூனோ இட் கம்ஸ் பை டூ திங்ஸ். ஒன் இஸ் the confidence given by the doctor. Second thing is the person's own efforts. And the person kuda and the effort eduthu nama odam nalla vechikonum erkanum indha problem vandadanaala innume kuda nammaloide preventive measures vandu nalla edukonu angiradhu vandu andha manidharku irukonum. Rendavathu vandu today even we doctors have to spend a lot of time counseling them. Because idhula bayapadradhula artham illa. They can, as I said, they can lead a normal life, they can lead a full normal life. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இட் இஸ் அவர் டியூட்டி அஸ் டாக்டர்ஸ் டு கவுன்சில் தெம் அண்ட் கிவ் தெம் தட் யூனோ கான்ஃபிடென்ஸ். அது பண்ணிட்டு தான் இருக்கும். டாக்டர், இப்போ நம்ம பிரேக் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது யங் மைண்ட்ஸ்க்கு வருது, யங் பீப்புளுக்கே வருது அப்படிலாம் சொல்லும்போது, இப்போ இந்த ஒரு ப்ரெக்னன்சி விமனுக்கு, அதாவது ஆல்ரெடி ஒரு ஹார்ட் இஷ்யூ இருக்கிற ஒரு விமன் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான கேரெல்லாம் எடுத்துக்கணும் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி? ஒன்று. இன்னொன்று, டெலிவரி டைமில் கைனகாலஜிஸ்டே வந்து ஒரு ஹார்ட் சர்ஜன் ஒப்பீனியன் கேட்டுவாங்க, இது நார்மல் டெலிவரி பாசிபிளா இல்லை சி செக்ஷனா அப்படின்னு. ஸோ எதனால் அந்த ஒப்பீனியன் கேட்குறாங்க, அந்த விமனும் என்ன மாதிரியான கேர் எடுத்துக்கணும் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி? ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிசீஸ் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் இது தெரிய வரும். ஏன்னா பிகாஸ் தெர் இஸ் அனதர் லைஃப், இன்னொரு உயிர் உடம்புல இருக்கிறதுனால அந்த நிறைய டைனமிக்ஸ் மாறும் உடம்புல, இந்த ஹியூமோடைனமிக்ஸ் நிறைய மாறும், ஃப்ளோ சேஞ்சஸ் நிறைய வரும். அப்படி வரும்போது ஹார்ட் மேலே அந்த எக்ஸ்ட்ரா லோடு வரும். ஸோ தெரியாமல் இருந்த ஒரு ஹார்ட் டிசீஸ் வந்து அப்போ தான் தெரிய வரும் பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் ப்ரெக்னென்சி. ஸோ அந்த மாதிரி இப்போது நவ் ரொட்டீன்லி கார்டியோலஜிஸ்ட் எவால்வேட் ப்ரெக்னென்ட் லேடிஸ். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது வேல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட்டில் ஏதாவது ஓட்டை இருந்திருக்கா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பெரிபார்ட்டம் கார்டியோமயோபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ரெக்னென்சி ஜஸ்ட் டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடி, டெலிவரி முடிஞ்ச ஒரு மூணு நாள் வாரத்துக்குள்ளே சில பேருக்கு ரொம்ப ரேராக வந்து ஹார்ட்டோட பம்பிங் நல்லா குறைஞ்சிடுது. ஸோ ஹார்ட்டோட மசில் வீக்காக அது குறைஞ்சிடுது. அது குறிப்பிட்ட இதுதான் காரணம்னு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது இல்லை. ஒரு சில ஹைப்போதிசிஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே அதை பற்றி இப்போது நம்ம பேச அவசியம் இல்லை. பட் அது பம்பிங் கம்மியானவங்களுக்கு வந்து திடீர்னு மூச்சு வாங்கி அந்த மாதிரி ஒரு சில தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள்
சில பேருக்கு உண்டு. ஸோ அதுக்கு ப்ரெக்னென்சிலேயே உங்களுடைய ஹார்ட் பம்பிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரொட்டீன் ஆகிடுச்சு. அது கண்டுபிடிச்சால் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும், அந்த ஆபத்து இல்லாமல் சுகமாக டெலிவரி பண்ணுற மாதிரி, ப்ராப்ளம் இல்லாமல் டெலிவரி பண்ணுற மாதிரி எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து ஒரு சில மெடிசன்ஸ் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். வேல் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து சில பேர் பிளட் தின்னிங் மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருப்பாங்க, வேல் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, 14-15 வயசில் வேல் ஆப்ரேஷன் பண்ணி பிளட் தின்னிங் மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ அதில் வந்து குழந்தைக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த மெடிசன்ஸை கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். அவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும், டெலிவரி டைமில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு வேண்டி ஹார்ட் டாக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அதில் வருது. ஸோ அதனால தான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸ் வந்து ஹார்ட் டாக்டரோட ஒப்பீனியன் எடுக்கிறது வந்து இட் இஸ் பிகம் என் நார்ம். ப்ரெக்னென்ட் உமன், அதாவது ஹார்ட் இஷ்யூ இருந்த இல்லை இருக்க ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து அந்த பிளட் தின்னிங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ குழந்தைக்கு அதனால் எதுவும் பாதிப்பு வருமா? குழந்தைக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அப்படி ஒன்றும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிசன்ஸ், சில மெடிசன்ஸ் குழந்தையை பாதிக்கலாம். ஸோ சச் மெடிசன்ஸ் வில் பி அவாய்டட் டியூரிங் ப்ரெக்னென்சி டில் டெலிவரி, ப்ளஸ் அகெயின் ஃபீடிங் அந்த லாக்டேஷன் டைமில் என்னென்ன மெடிசன்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ தஸ் ஆர் ஆல் கிளியர்லி வெல் டிஃபைன்ட். ஸோ த ஸ்பெஷலிஸ்ட் வில் பி ஏபிள் டு டிசைட் எப்போ எது கொடுக்கணும், எப்போ எதை அவாய்ட் பண்ணுவோங்கிறது அட்வைஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ நம்ம சிம்டம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு சில சிம்டம்ஸ்லாம் நம்ம பெருசாக கவனமே இல்லாமல் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? இப்போ பொதுவாகவே வந்து 30+ ஆயிடுச்சுன்னா விமன் வந்து ஒரு ஹெல்த் செக்அப் எடுத்துக்கிறது நல்லது, அவங்களோட கால்சியம் எல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஹார்ட்டை சம்மந்தமாக ஒருத்தங்க வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலாகவே இந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னா என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்வீங்க? எல்லாமே ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான். இஸ் நோ யூனோ தே ஜஸ்ட் ஹவ் டு செக் தேர் பிபி ரெகுலர்லி. பிபி செக் பண்ணுறது வந்து இட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஒன்று, பிளட் சுகர் செக் பண்ணிக்கணும். குறிப்பிட்டு ஃபேமிலியில் யாருக்காவது சுகர் இருந்திருக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்திருக்கு, தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி யாருக்காவது சுகர் இருந்திருக்குன்னா சுகர் செக் பண்ணிக்கணும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அந்த லிப்பிட் ப்ரொஃபைல், அந்த மாதிரி பேசிக் இந்த மூணு டெஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் நாலாவது வந்து தே ஷுட் ஹாவ் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுக்கு விட பெட்டர் டெஸ்ட் எதுவுமே இல்லை. டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுற ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் அவர் தான் முதல்ல கண்டுபிடிப்பார். டாக்டருக்கு விட முன்னாடி அவர் கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா 3வது கிலோமீட்டரில் அவருக்கு தொந்தரவு பண்ணுது, 4வது கிலோமீட்டரில் தொந்தரவு பண்ணுது, ஒரு மாதத்துலேருந்து இப்போ ஒரு வாரமாக 2வது கிலோமீட்டரை என்னால் பண்ண முடியல அப்படின்னா சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அவரே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த காமன் ரொம்ப சிம்பிளான டெஸ்ட், நிறைய செலவில்லாத டெஸ்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களே டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் என்ன நிறைய பேருக்கு சொல்வேன், 4வது மாடின்னா லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க, டெய்லி ஸ்டேர்ஸ் போங்க. ஆஃபீஸ் 4th floor டெய்லி ஸ்டேர்ஸ் ஏறி போங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ யூஆர் த பெஸ்ட் ஜட்ஜ். அந்த மாதிரி இது அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட் போதும். ஒன்ஸ் தேர் 35-40+ ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் ஒரு இசிஜி எக்கோ ட்ரெட்மில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்போ பண்ணுறதுங்கிறது கார்டியோலஜிஸ்டே சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு ஃபேக்டர் சொல்லும்போது, ஒபிசிட்டி ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. இப்போது நார்மலாகவே ஒரு பிரச்சனைனா அது ஒபீஸாக இருக்கவங்களுக்கு அதை கியூர் பண்ணுறதோ இல்லை அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வரதோ இல்லை அவங்களுடைய சர்வைவலை ஷேர் பண்ணுறதோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒபிசிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் அன் அடிஷ்னல் சேலஞ்ச் பிகாஸ் த பர்சன் பிகம்ஸ் ஒபீஸ் பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் ப்ராபப்ளி த டயட் இஸ் ஆல்சோ வெரி புவர். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் ப்ளஸ் தூக்கமே இல்லாதது, தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட். ஒபேசிட்டி அண்ட் தூக்கம் இல்லாத ஆல்சோ இஸ் ரிலேட்டட். ஸோ ஒன் பர்சன் கெயின்ஸ் வெயிட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இதர் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, புவர் டயட் அண்ட் யூனோ ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப். இதெல்லாம் வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு வந்து ரெசிபி தான். ஸோ ஒபேசிட்டி இஸ் அன் ஆடட் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதனால தான் ரொம்ப இந்த ஒபேசிட்டி இஸ் பிகம் எ பிக் சேலஞ்ச் டெவலப்ட் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இப்போ இந்தியாவில் கூட ஒபேசிட்டி இஸ் பிகமிங் எ வெரி மேஜர் சேலஞ்ச். ஸோ அதையும் வந்து நம்ம அக்ரெசிவாக அட்ரஸ் பண்ணணும். ஸோ குறிப்பிட்டு இந்த ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ், தீஸ் டூ திங்ஸ் ஆர் நெக்லெக்டட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங். அதில் வந்து த அடிஷ்னல் திங் தட் ஆட்ஸ் அப் இஸ் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் வி வாண்ட் டு டூ பெட்டர் தேன் தி அதர் பர்சன், வி வாண்ட் டு க்ரோ அப் டு எ சர்டன் லெவல், வி ஹவ் டு பேஸ் அவர் லைஃப் டு எ சர்டன் ஸ்பீட். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது சப்கான்ஷியஸாக ஸ்ட்ரெஸ் வரும். நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்றதே தெரிய வராது. தே திங்க் தேவ் காட் த எனர்ஜி அண்ட் த திங். ஸோ அந்த பேலன்ஸ் த இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ 7-8 hours ஆஃப் ஸ்லீப், மேனேஜிங் ஸ்ட்ரெஸ் இஸ் எ வெரி பிக் சேலஞ்ச். அது பண்ணால் தான் ஹார்ட் டிசீஸை தடுக்க முடியும். ஓகே, இப்போது இந்த ஒபிசிட்டி வந்து இந்த கொலஸ்ட்ராலோட கனெக்ட் ஆனதா டாக்டர்? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஷி வாஸ் 25 ஒன்லி, அவங்க கல்யாணம் ஆகி ஒரு 6 months தான் அவங்களுக்கு இருந்தது. பட் திடீர்னு நியூஸ் வருது அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் 350 இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமா, இல்லை அவங்க அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்களா, எப்படி? ஒபேசிட்டிக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் ரிலேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் 120 கிலோ இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும்.
சிலர் வந்து 60 கிலோஸ் தான் இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா 400 இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன் வித் இன் த பாடி ஃபார் சர்டன் பீப்புள் வில் பி வெரி ஹை. அண்ட் நாட் ஆல் சடன் டெத்ஸ் ஆர் ஹார்ட் ரிலேட்டட் டெத்ஸ். நம்ம எல்லாம் சடனாக இறந்துட்டாருன்னு சொன்னவங்க எல்லாமே ஹார்ட் அட்டாக் தான் இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. சில பேருக்கு அந்த பல்மனரி எம்பாலிசம், அந்த லங்கில் கிளாட் வந்து இறந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது. சில பேர் வந்து ஸ்ட்ரோக் ஆல்சோ கேன் கிவ் சடன் டெத். ஸோ இந்த வாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, மேஜர் ப்ளீட். இப்போ பிபியே கண்ட்ரோல் இல்லாமல் சில பேருக்கு பிபி இருக்கிறதே தெரியாது, அதில் 200, 110 அந்த மாதிரி போகும்போது சில பேருக்கு பிரெயினில் ப்ளீடாகி இமீடியட் அரெஸ்டாகி டெத் ஆகலாம். ஸோ அது ஹார்ட்னால தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் தட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த 25 இயர்ஸில் டெத்து இதனால தான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. 350 கொலஸ்ட்ரால்னால இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அன்லஸ் ஒன் கேன் ஹேவ் அன் எவிடன்ஸ் டு இட், இட் இஸ் டிஃபிகல்ட் டு சே. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆஃபர் பண்ணுறீங்க? இப்போ சி, ஐ ஒர்க் ஃபார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில். வி ஹேவ் த ஹோல் ஸ்பெக்ட்ரம் தட் வி கேன் ட்ரீட் ஃபார் ஹார்ட் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதயத்தோட ரத்த குழாய் சம்மந்தமான, அடுப்புக்கு சம்மந்தமான ட்ரீட்மெண்ட், அது வாட் எவர் அட்வான்ஸ்மெண்ட், வெதர் கால்சியம், அதிகமான கால்சியம் இருந்து பிரேக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது ஒன்று. இமேஜிங், ஓசிடி, ஆப்டிக்கல் கோரன்ஸ் டோமோகிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து மேக்ஸிமம் ஆப்டிமைஸ் பண்ணி தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் பண்ணியிருக்கோமா தெரிஞ்சுக்கிறதுக்கான இமேஜிங் ஃபெசிலிட்டி அது இருக்குது. வி ஹவ் காட் பேஸ் மேக்கர்ஸ், வி ஹவ் காட் ஐசிடி ட்ரீட்மெண்ட், வி ஹவ் காட் சிஆர்டி, வி ஹவ் காட் எ ஃபுல் ஃப்ளெஜ்ட் கார்டியோ தொராசிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், போத் பீடியாட்ரிக் அடல்ட், வி ஹவ் காட் எ பீடியாட்ரிக் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ வி ஆர் ஏபிள் டு ட்ரீட் த ஹோல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்பார்ட் ஃப்ரம் எம்ஃபசைசிங் லாட் ஆன் ப்ரிவென்ஷன் அண்ட் டயக்னோசிங் தெம் அர்லி. ஸோ ஒன்று வந்து ப்ரிவென்டிங் த டிசீஸ் பை டயக்னோசிங் அர்லி அண்ட் கிவிங் தெம் கவுன்சிலிங், ரெண்டாவது வந்து டயக்னோஸ் பண்ண பிறகு தட் ஹோல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் ப்ரோசஸ் வி ஆர் ஏபிள் டு ட்ரீட் யூசிங் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் விச் ஆர் அவைலபிள் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டியக் ரீஹபிலிட்டேஷன் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அதே அளவுக்கான டெடிக்கேஷன் நம்ம டாக்டர்ஸும் கொடுக்கணும், பேஷண்ட்ஸும் அதை சீரியஸாக எடுத்து பண்ணணும். இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது பற்றின அவேர்னஸ் இருக்கா? ரொம்ப புவர், ரொம்ப கம்மி. அந்த அவேர்னஸ் கிடையாது. அந்த இன்ஃபேக்ட் இட் இஸ் காட் அ நெகட்டிவ் இது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் ஸ்டென்ட் பண்ணியாச்சு, ஏற்கனவே நான் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், எனக்கு திருப்பி வராதுங்கிற கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் எ ஒன் டைம் திங், இட் இஸ் நாட் எ ஒன் டைம் திங், இட் கேன் கம் இன் த ஃபியூச்சர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பிபி கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல், வெயிட் கண்ட்ரோல், டயட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரிலீஜியஸாக பண்ணணும். ஸோ டாக்டர், இப்போ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த வேர்ல்ட் ஹார்ட் டே, ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ், ஒரு சஜஷன்னா என்ன கொடுப்பீங்க வியூவர்ஸ்க்கு? ஐ திங்க் வி ஷுட் ஆல் ஸ்டார்ட் ஷேரிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹார்ட். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வி நீட் டு ஷேர் மோர் அபவுட் தீஸ் திங்ஸ். அது ஒரு பயமாக எடுத்துகிட்டு போகாமல் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். வி ஷுட் யூஸ் டெக்னாலஜி டு ட்ரீட் இட். வி ஷுட் யூஸ் திஸ் லாட் ஆஃப் டிஜிட்டல் திங்ஸ், லாட் ஆஃப் ஆப்ஸ். இன்றைக்கி நம்ம எவ்வளோ நடந்திருக்கோம், என்ன கேலரிஸ் கெயின் பண்ணுறோம். யூ ஷுட் யூஸ் டெக்னாலஜி இன் எ பாசிட்டிவ் மேனர். ஸோ தட்ஸ் வே தே சே யூஸ் யுவர் ஹார்ட் டு கனெக்ட். அதே ஒரு டெடிக்கேஷன் ஒரு 30% நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். இந்த ஹார்ட் இஸ் எ வெரி சென்சிட்டிவ் ஆர்கன். சி, முடி கொட்டுறது இன்றைக்கி நல்லா இருந்தது, நாளைக்கு காலையில் இருந்துச்சு முடி போயிடுச்சுன்னு அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் எ ஸ்லோ ப்ரோசஸ். கேட்ராக்ட் திடீர்னு ஓவர் நைட் வந்துடுது, இட்ஸ் எ ஸ்லோ ப்ரோசஸ். பட் ஹார்ட் இஸ் ஒன் ஆர்கன் விச் இஸ் ஃபங்க்ஷனிங் எவ்ரி செகண்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ இட் நீட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அன் அட்டென்ஷன். அதுக்கான ஒரு அட்டென்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம வி நீட் டு ஷேர் அமங்ஸ்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், செக் பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். ஸோ பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டுடே, வி கேன் ட்ரீட் எனி திங் டு எ கம்ப்ளீட் லெவல். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளோ நேரம் என்னோட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இத்துடன் இதயம் 360 டிகிரி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.